ஏன்பா, நீங்க பாட்டு தின்று தின்றல்ல, உனக்கு நான் கம்மல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க. எத்தனை பேர் என்ன கேட்குறாங்க தெரியுமா, அண்ணன் உனக்கு கம்மல் வாங்கி தந்துட்டாரான்னு கேட்குறாங்க. நீங்கள் வாங்கியே தரலையே. உன்னோட பெரிய போராட்டமாக இருக்குது. வீடியோவில் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக சொன்னால் அதே குடிச்சிக்கின்னு வேணும்னு கேட்டால் எப்படி தான் அது போராட்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்ன போராட்டம்னா? வாங்க இன்றைய தென்றல் வியூவர்ஸ் கிட்ட சொல்லலாம். வணக்கங்க. போராட்டம்னாலே ஒரு கூட்ட ஜனகம் ஒன்னா கூடி ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறது தான். அப்படி வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்க போராடி தான் நம்ம தேசத்துக்கே சுதந்திரம் கிடைச்சது. இன்னும் சமூகத்துக்காக நிறைய விஷயங்களை போராடி கொண்டு இருக்கிறோம். ஸ்டெர்லைட்டுக்காக ஒன்று கூட்டினாங்க, ஜல்லிக்கட்டுக்காக ஒன்றா கூட்டினாங்க, ஃபார்மர்ஸ் நிறைய பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுறாங்க. ஒரு போராட்டத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் கலந்து கொண்டாலும் எல்லாருக்குமே ஒரு மனது, அதாவது ஒற்றுமை இருக்குங்க. ஒரே விஷயத்திற்காக தான் அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறாங்க. பைபிள்ல ஒரு கூட்டத்து ஜனங்க தங்களுக்கு பேர் உண்டாக பெரிய கோபுரம் கட்டணும்னு பெருமையா பிளான் பண்ணாங்க. கர்த்தர் அந்த பிளானை கழிச்சு போட்டார். புதிய ஏற்பாட்டுல இன்னொரு கூட்டத்து ஜனங்க ஆண்டுடைய சித்தம் நிறைவேறணுன்றதுக்காக ஒருமனப்பட்டாங்க பெண்டிகாஸ்டல் டேல. அதை கர்த்தர் அங்கீகரித்து அங்கே அவர் இறங்கி வந்தார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நல்ல விஷயத்திற்காக கூட்டம் கூடினா நிச்சயமா கர்த்தர் நீதி செய்வார். கெட்ட விஷயத்திற்காக ஒன்று கூடினா ஆண்டவர் அதையும் டீல் பண்ணுவார். எந்த கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்கன்றத ஜாக்கிரதையா நீங்களே நிதானிச்சுக்கோங்க. Have a nice day. God bless you.